கல்வெட்டுகளில் இசைக்கலைஞர்கள் ஆடல் அழகிகள் பெயர்கள் பதிவு. ஆயிரம் ஆயிரம் அதிசயங்களை உள்ளடக்கிய தஞ்சாவூர் பெரிய கோவில். உலகமே வியக்கும் வண்ணம் கட்டிடக்கலை நுணுக்கம். அதிசயங்களே அசந்து போகும் அளவிற்கு திரும்பும் இடமெல்லாம் வியக்க வைக்கும் உலகமே அண்ணாந்து பார்க்கும் பெரிய கோவில் தன்னுள் ஏராளமான அதிசயங்களை அடக்கியுள்ளது என்றால் மிகையல்ல. ஒவ்வொரு சதுர அடியிலும் நம் முன்னோர்களின் சிறந்த உழைப்பையும் நுணுக்கமான வேலைப்பாடுகளையும் கட்டிடக்கலையில் காட்டிய திறமையையும் வெளிப்படும். இன்றும் உலகம் ராஜராஜனை போற்றுகிறது. பெரிய கோவிலை ராஜராஜன் தட்சிணா மேரு என்றும் அழைத்தார். இதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? வடதிசையில் மேருமலை என்பதும் உயரத்துக்கு புனிதத்துக்கும் பெயர் பெற்ற மலை. அதுபோல தென் திசையில் அளவிலும் புகழிலும் புனிதத்திலும் பெயர் பெற்றது பெரிய கோவில். அதனால்தான் ராஜராஜன் தட்சிணமேரு என்று அழைத்ததாக கூறப்படுகிறது. பெருமைமிகு அனைவரும் வியந்து போற்றும் பெரிய கோவிலை கட்டுவதற்கு ராஜராஜ சோழனுக்கு மிக்க உறுதுணையாக நின்றவர்கள் யார் என்று தெரியுங்களா? ராஜராஜ சோழனின் சகோதரி குந்தவை, குரு கரூர் சித்தர், படைத்தளபதி கிருஷ்ணன் ராமன். அதெல்லாம் சரிதான். இதனை நுணுக்கமான அற்புதமான கோவில் கட்டிட நுட்பத்திற்கு அழகாக தீட்டும் திட்டம் போட்டு கட்ட வேண்டுமே. அப்பேற்பட்ட கட்டிடக்கலை நிபுணர்கள் பெயரையும் தவறாமல் கல்வெட்டில் பொறித்து வைத்துள்ளார் ராஜராஜ சோழன். அந்த கட்டிட நிபுணர்கள் குஞ்சரமல்லன், ராஜராஜ பெருஞ்சித்தன் என்ற இவர்தான். பெரிய கோவிலில் உள்ள மற்ற சில அதிசயங்கள் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். முழுக்க முழுக்க கருங்கல்லால் ஆனது. ஒரு இடத்திலும் காரை பயன்படுத்தவில்லை. காலத்தில் நாயக்கர் மராட்டிய மன்னர்களுடைய ஆட்சியில் புதிய சிலைகள் கட்டிடங்கள் நிற்கப்பட்டன. அவைகளில் காரை முதலிய பொருட்கள் உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது. ஏராளமான கல்வெட்டுகள் உள்ளன. இவை நமக்கு பல அரிய விஷயங்களை தருகின்றன. கல்வெட்டுகளில் 400 ஆடல் அழகிகள் அழகிகளுடைய பெயர்களும் அவர்கள் வசித்த வீட்டு இலக்கமும் உள்ளன. 50 மேலான இசைக்கலைஞர்கள் கோவிலில் இருந்தனர். அவர்கள் பெயர்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மொத்தம் கோவில் பணியில் ஈடுபட்ட சுமார் 600 ஊழியர்களுடைய பெயர்கள், அவர்களுடைய வேலை, அவர்களுடைய ஊதியம் என அனைத்தையும் கல்வெட்டுகளில் பதிய செய்துள்ளார் ராஜராஜ சோழன். இதையெல்லாம் நுணுக்கமாக கல்லில் பொறித்து வைத்த அவரது நிர்வாகம் எவ்வளவு தீரம் சிறப்புடன் இருந்திருக்க வேண்டும், நடந்திருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கல்வெட்டுகளில் உள்ள சில ஆடல் அழகிகளுடைய பெயர்கள் பற்றி பார்ப்போம். தேரமங்கை, எடுத்த பாதம், சோழகுல சுந்தரி, தில்லை அழகி, மதுரவாசகி, இரவி, குளமாணிக்கம், மாதேவி, சீருடையாள், ஆரா அமுது, மலலை குழம்பு, திகைச்சுடர், காமக்கோடி, பொற்கேசி, 6000, தில்லைக்கூத்தி, செம்பொன், இன்னிலவஞ்சி, கைலாயம், ஆடவள்ளல், இளங்கோயில், அரிவாட்டி, சோமநாதி, சுந்தரசோலி, இராமி, சர்பஸ் தேவி, அறநெறி, குந்தவை, பொற்கேசி, கண்ணரதேவி, அருள்மொழி என்று பெயர்கள் கல்வெட்டுகளில் உள்ளன. கண்ணு கெட்டிய தூரம் வரை பச்சை பசியல் என்று காட்சி தரும் வயல் பிரதேசங்களை எல்லாம் கடந்து எங்கோ ஒரு மலையிலிருந்து கற்களை கொணர்ந்து சோழ நாடு முழுவதும் கோவில்களை கட்டியது அதிசயத்திலும் அதிசயம். இது சோழ மன்னர்களின் பக்திக்கு எடுத்துக்காட்டு. அதே நேரத்தில் நிர்வாகம், படையெடுப்புகள் ஆகியவற்றிலும் சோழ மன்னர்கள் பின்தங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஒருத்தருக்கு இத்தனை பெயரா? பெயர் சொல்லும் பிள்ளை. ராஜராஜ சோழன் சரித்திரமே ஆச்சரியம்தான். கடல் கடந்து போர்கள் பல புரிந்து வெற்றி வாகை சூடிய மாமன்னன் ராஜராஜலின் சோழனின் சிறப்பு பெயர்கள் பற்றி தெரியுங்களா? மாமன்னன் ராஜராஜ சோழனை பெரும்பாலான கல்வெட்டுகள் அருள்மொழி என குறிப்பிடுகின்றன. தஞ்சாவூர் பெரிய கோவிலில் 2 வாயிலாக ராஜராஜ கோபுர வாயில் கல்வெட்டில் அருள்மொழி என குறிப்பிடப்பட்டுள்ளது. இது மட்டுமில்லாமல் ராஜராஜ சோழனுக்கு 42 சிறப்பு பெயர்களும் சூட்டப்பட்டன. அதை பற்றி தான் தெரிந்து கொள்வோம். அபய குலசேகரன், அரித்துர் கழகன், அருள்மொழி, அழகிய சோழன், இரணமுகபீவன், ராஜாச்சரியன், சோழேந்திர சிம்மன், ராஜ மாத்தாண்டன், ராஜேந்திர சிம்மன், ராஜ வினோதன், இரவி குல மாணிக்கம், இரவி வம்சிகாமணி, ராஜ கண்டியன், ராஜ சர்வஞன், ராஜராஜன், ராஜ கேசரிவர்மன், உத்தம சோழன், துங்கத்துங்கன், உயகொண்டான், உள்ளகலந்தான், ஏரலாந்தங்கன், திருமுறை கண்ட சோழன், தெலுங்ககுகாலன், நிகரிலி சோழன், நித்திய வினோதன், பண்டித சோழன், பாண்டிய குலாசனி, பெரிய பெருமாள், மும்முடி சோழன், மூர்த்தி விக்ரமாபரணன், சண்ட பராக்கிரமன், சத்ருபுஜகன், சிங்களத்தங்கன், சிவபாதக சேகரன், சோழகுல சுந்தரன், சோழ மார்த்தாண்டன், ஜனநாதன், ஜெயகுண்ட சோழன், சத்திரிய சிகாமணி, கீர்த்தி பராக்கிரமன், சோழ நாராயணன், தைலகுலகாலன் என்று சிறப்பு பெயர்களால் ராஜராஜ சோழன் அழைக்கப்பட்டார். நிர்வாகம், வலிமையான இராணுவ பிரிவுகள் என்று மிக திறமையாக ஆட்சி புரிந்த ராஜராஜ சோழனின் சிறப்பு பெயர்களில் சிவபாத சேகரன், திருமுறை கண்ட சோழன், ராஜ வினோதன், பண்டித சோழன், பெரிய பெருமாள், ஜனநாதன் ஆகிய பட்டங்கள் ஒட்டுமொத்தமாக உருவம்தான் தஞ்சாவூர் பெரிய கோவில் என்று தெரிவிக்கப்படுகிறது. மாமன்னன் ராஜராஜ சோழன்
சோழன் முடிசூட்டியதும் முதல் முறையாக சேரநாட்டின் மீது படையெடுத்து சென்றான். கிபி 988 ஆண்டில் கேரள நாட்டில் திருவனந்தபுரம் அருகே உள்ள காந்தலூர் சாலை மீது படையெடுத்தார். கடற்கடை பட்டினமான காந்தலூர் சாலையில் கடும் போரிட்ட சேர மன்னன் பாஸ்கர ரவிவர்மனை வெற்றி வாகை சூடிய ராஜராஜ சோழன் மலைநாட்டை தன் வசமாக்கினார். பின்னர் சேர நாட்டுக்கு செல்லும் வழியில் பாண்டிய நாட்டை கடந்து செல்ல வேண்டும். அவ்வாறு கடக்கும் போது பாண்டிய மன்னன் அமரபுயங்கன் போரிட்டதால் அவரையும் வென்றார் ராஜராஜ சோழன். ஒரே நேரத்தில் பாண்டிய மன்னனையும் சேர மன்னனையும் வென்று வெற்றி கொடி நாட்டினார். இது ராஜராஜ சோழன் தலைமையேற்று சென்று பெற்ற பெரும் வெற்றி நிகழ்வு என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சிறப்பின் காரணமாகவே ராஜராஜ சோழனுக்கு கேரளந்தாங்கன் என்ற அடைமொழி சூட்டப்பட்டது. இதன் நினைவாகவே தஞ்சாவூர் பெரிய கோவிலில் நுழைவிடத்தில் முதல் முதலாக உள்ள கோபுரத்திற்கு கேரளந்தங்கன் திருவாயில் என பெயரிடப்பட்டது. கேரளன் என்பது சேரனையும் அந்தகன் என்பது யமனையும் குறிப்பதால் பெயர் சூட்டப்பட்டது என்பதையும் தெரிந்து கொள்வோம்.